ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஹேபிட்ஸ், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலுமே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் புது வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன ஹேபிட்ஸ் அப்படின்றத பார்ப்போமா. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வாக்கிங். இந்த வாக்கிங்கிறது ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ். எல்லாருமே உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்போம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்பு மினிமமாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கலாம். இந்த 10,000 ஸ்டெப்புன்றதை நீங்கள் வாக்கிங்கில் தான் கவர் பண்ணணும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு டார்கெட் வைங்க. இந்த 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 4,500 ஸ்டெப்பை ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். மீதி இருக்க 5,500 ஸ்டெப்பை நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, நடந்தே போகலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் லிஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு இடத்துல உட்காந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு தண்ணி குடிக்க நடந்து போகலாம், இங்கே அங்கே நடந்து போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்களால் ஈஸியாக இதை அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்புன்னு டோட்டலாக கவர் பண்ணாலே உங்களால் ஈஸியாக ஒரு நாளைக்கு 300-400 கேலரிஸை பேர்ன் பண்ண முடியும். இந்த வாக்கிங் கேலரிஸை பேர்ன் பண்ண மட்டும் உதவுறதில்லை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்லாவே செரிமானம் ஆகும். அதனால் மறக்காமல் ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்பை நடங்க. இப்போ செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா தண்ணி. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னா இந்த தண்ணி நம்மளுக்கு டைரெக்டாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணனாலும் இன்டைரக்டாக நிறையவே சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாம் இந்த தண்ணி மூலமாக தான் கரைஞ்சி உடம்புல எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணி ரொம்பவே அவசியம். அதனால் மறக்காமல் ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இப்போ 3வது ஹேபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளோட உடல் வளர்ச்சி, தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு அவனோட எடையில் 1/1000 வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 70 கிலோ இருக்க மனுஷன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 70 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புரோட்டீன் அதிகமாக இருக்க உணவை எடுத்துக்கும் போது நமக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும், அதிகமாக பசிக்காது. இதால் நம்மளால் வெயிட்டை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். உடலில் இருக்க தோல், தசை, முடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திசுக்களால் ஆனது. இந்த புரோட்டீன் வந்து இந்த திசுக்களை உற்பத்தி பண்ணவும், ஏற்கனவே டேமேஜ் ஆன திசுக்களை சரி செய்யவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் லீன் மாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மசில் நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த புரோட்டீன் பால், முட்டை, சிக்கன், பன்னீர் இதெலாம் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டை ரெகுலராக உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஹேபிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். இப்போ நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷன், நம்மளால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே ஒரு ஃபோக்கஸோடு இருக்கணும். புது வருடம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கொண்டாட்டம், அதுக்கு அடுத்தது கிஃப்ட். இப்போ கிஃப்ட்னு வரும்போது நாலேஜை விட ஒரு சிறந்த கிஃப்ட் இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. குக்கு எஃப்எம்ல 10,000 அதிகமான ஆடியோ சம்மரி இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் 39 ருபீஸில் ஆக்சஸ் பண்ணலாம், அதுவும் அன்லிமிட்டடாக. NY16 நம்மளோட கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா 60% வரைக்கும் ஆஃபர் வருது. இது வரைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்த நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் ஷீட்டும் இருக்குது, உங்களோட ஃபீட்பேக்கையும் ஃபில் பண்ணிவிடுங்க. குக்கு எஃப்எம் கேட்டு மகிழுங்க. இப்போ அடுத்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஃபைபர். இந்த ஃபைபரானது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். மினிமம் ஒரு நாளைக்கு 25-30 கிராம் நம்ம வந்து ஃபைபர் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 0 கேலரி ஃபுட்டு, இது டைரெக்டாக கிடைக்காது, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்கும். அதை தான் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்னு சொல்கிறோம். இந்த ஃபைபரானது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால டயபெட்டிஸ், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், குறிப்பாக வந்து வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர் ரொம்பவே உதவுது. அதனால் உங்கள் டயட்டில் மறக்காமல் ஃபைபரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைபர் ரிச் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் ஓட்ஸ், நாம சாப்பிட்ற மில்லட், ரைஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் நிறையாவே இருக்குது. குறிப்பாக வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஆப்பிளில் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து கலந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபைபரை உங்கள் டயட்டில் சேர்க்க மறந்துடாதீங்க, இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. 5வது முக்கியமான ஹேபிட் பார்த்தீங்கன்னா தூக்கம். இது தூக்கம் வந்து நம்மளோட ஒரு நாள் சுழற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் வந்து 7 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 9 ஹவர்ஸ் நம்ம தூங்கிடுவோம். இப்போ நிறைய பேர் வந்து இதை சரியாக செய்யறதில்லை. இதை செய்யாதனால தான் நம்மளால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே வாழ முடியுது. அதாவது சிம்பிளாக சொன்னால், மேலே சொன்ன 4 விஷயங்களை வந்து
நடக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சாவது சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண தான் மேலே இருக்க நாலு விஷயமுமே நடக்கும். இல்லைனா நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து வேலை செய்யும், அதாவது உற்பத்தி ஆகும். நம்ம சரியாக தூங்கலைன்னா அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும், ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக க்ரியேட் ஆகும். குறிப்பாக நம்மளோட மூளை அமைதியாக இருந்து வெயிட் லாஸ் நடக்கிறதே நம்ம தூங்கும்போது தான். இந்த தூக்கத்தை நீங்கள் ஒழுங்காக தூங்குனீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், நீங்கள் சிந்திக்கிறதே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை நம்ம பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட் செய்கிறவங்களாம் வந்து நான் சரியாக தூங்குறதுல அதால் தான் உண்டாகிட்டேன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டே செஞ்சாலும் பகலில் நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள், நல்லா தூங்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடலாம். ஓகேவா? ஸோ தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் 7 hours, மேக்ஸிமம் 9 hours ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்கணும். இப்போ நான் மேலே சொன்ன இந்த 5 habits நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள வந்துட முடியும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது நிறைய ப்ராசஸ் இருக்குது, பட் இந்த 5 processes நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ மேலே சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரெகுலராக உங்களோட வெயிட்டை செக் பண்ணுங்கள். இப்போ வெயிட்டை ரெகுலராக செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிடும். ரெண்டாவது, எல்லாரும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருங்க. சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை மோட்டிவேஷனாக வச்சுக்கிறதுக்கு. நம்ம குரூப்பே எடுத்துக்கிறீங்க, இப்போ கூட 2 challenges போயிட்டுருக்கு. 21 days challenge போகுது, 60 days challenge போகுது. இந்த சேலஞ்சஸ் சேர்ந்தவங்க more than 17 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இது சாத்தியம்? சின்ன சின்ன மாற்றங்கள். மேலே நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி எப்போவுமே டயட்லேயே இருக்கும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்றிக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் சீட் டயட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது, அதை ரெகுலராக பண்ணாதீங்க. ஒரு நாள் சீட் டயட் பண்ணிட்டீங்களா, ஓகே இன்றைக்கி நம்ம அதிகமாக சாப்பிட்டுறோம், நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரெகுலராக வந்து நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்குவோம், இப்படி நீங்கள் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். ஸோ பேனிக்கே ஆக வேணாம், இந்த வருஷம் நம்ம வேறு லெவலில் மாறுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.